இல்லை, காங்கிரசார் தரப்பிலே வந்து சூயல்லாய் அவர்கள் வந்து போனது முன் அடுத்த வாரமே போர் நடந்தது. அதே போல் இப்போதும் சீனா வந்து சீனா அதிபர் வந்து பிரதமர் வந்து போனதும் போர் நடந்தது என்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. அப்புறம் 2018 இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக உறவுகள் பெரிய உச்சகட்டத்தை அடைந்தது. அதற்கு பின்னால் இப்போது வந்து அங்கே இருக்கிற பெரிய நிறுவனமான அலிபாபாவினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இங்கே நிறைய இருக்குது. இப்படி வர்த்தக உறவுகள் ரொம்ப நெருங்கி வருகிற ஒரு நேரத்தில் இப்படியான போர் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது என்று பலர் சூழ்கிறார்களே. இல்லைங்க, வர்த்தகமா அல்லது நம்முடைய பாதுகாப்பா அப்படின்னா, நமக்கு பாதுகாப்பு தான் முக்கியம். வர்த்தகம் என்பது இங்கே சீனாவிலிருந்து இங்கே வந்து அவங்க செய்கிறாங்க வர்த்தகம், நாம் சீனாவை நம்பி இருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கூட சீனாவில் வந்து நிறுவனங்களை வைத்திருக்கிறார்கள், தொழிற்சாலைகளை வைத்திருக்கிறார்கள், இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது. அதனால் நாம் சீனாவை சார்ந்து தான் இருக்கிறோம் என்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னென்று சொன்னால், இப்பொழுது இந்த கொரோனா விவகாரத்திற்கு பிறகு நம்ம சுயசார்பு இந்தியா என்கிற ரீதியில் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக நாம் செல்ஃப் ரிலையன்ஸ் இந்தியா, சுயசார்பு இந்தியா என்கிற மிகப்பெரிய கோஷத்தை முன்வைத்து செல்கிற வேளையில நம்ம கிட்ட வந்து அதிகமான மனித சக்தி, மனித ஆற்றல், அதாவது லேபர் நம்ம கிட்ட அதிகமா இருக்கிறாங்க மக்கள் தொகை என்கிற காரணத்தினால, உலக நாடுகள் முழுவதும் இந்தியாவில அதிகமா முதலீடு செய்கிறார்கள், அவர்கள் ஆர்வம் காண்பிக்கிறார்கள் இந்தியாவில் தொழில் தொடங்குவதற்கு என்பதை சீனா உணர்ந்துதான் இருக்கிறது. அந்த அந்த ஒரு வெறுப்பின் காரணமாக, பயிற்றறிச்சலின் காரணமாக எப்படியாவது தடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு முகாந்திரத்தோடு தான் இந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறது. இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும், நாம் சும்மா இருக்க மாட்டோம். ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், புல்வாமா உரி போன்ற விஷயங்கள்ல நம்ம நுண்ணிய தாக்குதலை எப்படி தொடுத்திருக்கிறோம் என்றெல்லாம் தெரியும். அதனால இது நடப்பது காங்கிரஸ் அரசு கிடையாது, நடப்பது நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி. அதனால தகுந்த பதிலடி கொடுப்போம், சீனா மண்டியிடும் என்பதில் மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. இல்லை, நேரு மீது களங்கம் சுமர்த்த வேண்டும் என்பதற்காகவே இந்த சமீபத்திய பிரதமருடைய அந்த குகைப்பாதை அமைப்பதற்கான விசிட் இருந்தது என்றெல்லாம் சொல்கிறார்களே காங்கிரஸ் தரப்பிலே. இல்லைங்க, நேரு மேல நம்ம வந்து களங்கம் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நேரு அவர்கள் தனக்கு தானாகவே களங்கம் ஏற்படுத்தி கொண்டார் என்பதுதான் உண்மை. அவர் கம்யூனிஸ்டுகளை நம்பினார். ஆனா கம்யூனிஸ்டுக்கு என்ன பண்ணாங்க, நீங்க கேரளாவில் அச்சுதானந்தம் அவர்கள் கைது செய்யப்படுகிறார். எப்போ? அந்த போரின் போது. அதாவது கம்யூனிஸ்டுகள் இந்தியாவிற்கு எதிராக சீனாவிற்கு ஆதரவாக செயல்பட்டனர் என்று பல கம்யூனிஸ்டுகள் வந்து தலைமறைவாகி போயினர். சில பேரை வந்து கைது செய்து சிறையில் இட்டனர். அப்போ அச்சுதானந்தன், இதுல அந்த அந்த சீன போரின் போது, அப்போ அச்சுதானந்தன் அவர்கள், அதாவது முன்னாள் கேரள முதல்வர், ரத்தம் கொடுக்க வேண்டும், நம்ம மீது ஒரு கலகம் ஏற்பட்டிருக்கிறது, நாம வந்து ரத்தம் கொடுக்க வேண்டும், பிளட் டொனேட் பண்ணோம் அப்படின்னு சொன்ன போது அதெல்லாம் கூடாது என்று கட்டளையிட்டது கம்யூனிஸ்ட் கட்சி. அதனால கம்யூனிஸ்டுகள் வந்து தவறாக வழிநடத்தி இந்த தேசத்திற்கு எதிராக துரோகம் செய்த கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து இந்தியாவும் சீனாவும் ஒன்றாக இருக்க வேண்டும், இந்தியா வெளிப்படையாக பேச வேண்டும், இந்தியா என்ன செய்வது, என்ன செய்தது என்று சொல்ல வேண்டும் அப்படின்றாங்க. என்ன செய்ததுன்னு சொல்லணுமா அது? இந்தியா இல்ல, 62 வந்து சீனா ஆதரவு கம்யூனிஸ்ட், இந்தியா ஆதரவு கம்யூனிஸ்ட்ங்கிற மாதிரி தான் ரெண்டா உடஞ்சது. அதாவது அவர்கள் இன்றைக்கும் கம்யூனிஸ்டுகள் வந்து சீனாவுக்கு ஆதரவாளர்களா தான் இருக்கிறார்கள். கொள்கையா அல்லது தேசமா என்று வரும்பொழுது அவர்கள் கொள்கையின் பக்கம் தான் நிற்கிறார்கள். ஆனால் எனக்கு தெரிந்து வேறு யாருமே, என்னை பொறுத்தவரையில எனக்கு கொள்கை முக்கியமா தேசம் முக்கியமா என்று சொன்னால் தேசம் தான் முதல்ல வர வேண்டும். கண்டிப்பா அது மாதிரிதான். அந்த இதுதான் வந்து கம்யூனிஸ்டை பொறுத்தவரையிலும் அவங்க சீனாவினுடைய ஆதரவாளர்களாக அடிவருடிகளாகத்தான் இருந்து கொண்டிருந்தார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள், இருக்கவும் இருப்பார்கள். அதனாலதான் மக்கள் வந்து அவர்களை துடை தெரிந்து விட்டார்கள். இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கும் உண்மையிலேயே தேசத்திற்கு எதிராகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது ஒரு உதாரணமே. தொடர்ந்து கடந்த 4 நாட்களாக அவர்கள் கொடுக்கிற அந்த பேட்டிகள் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். தமிழகத்துல கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு பேரும் பார்க்கணும், இந்தியா வந்து இப்ப வெளிப்படை தன்மையோட செயல்படணும்னா என்ன வெளிப்படைத்தன்மையோட செயல்படணும், நம்ம எங்கெங்கெல்லாம் ஆள் வச்சிருக்கிறோம், எங்கெல்லாம் எப்படி போய் தாக்க போறோம், இல்ல என்ன மாதிரியான ஒரு தற்காப்பு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம்னு ஓபனா சொல்லுன்னு சொல்றாங்க. இது எப்படி சொல்ல முடியும்? நேற்று இறந்த
அந்த நம்முடைய கர்னல் கர்னல் இல்ல கர்னல் ஆந்திரப்பிரதேச அவருடைய தந்தையுடன் பேசும்பொழுது அவர் தந்தை கேட்டிருக்கிறார், என்னப்பா அங்க நடக்குது, என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்ட போது, நான் எந்த தகவலையும் சொல்லக்கூடாது, ஏனென்றால் இது ராணுவ ரகசியம் அப்படின்னு பெற்ற தந்தையிடமே கூட சொல்ல மறுத்திருக்கிறார். இன்னைக்கு அவங்க தந்தை அழுது கொண்டே பேசியிருக்கிறார், என்ன அந்த மாதிரி ஒரு பையனை நான் பெற்றதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு நம்ம ராமநாதபுரத்தினுடைய அந்த பழனி அவர்களுடைய அவர் நண்பர் ஒருவர் சொல்கிறார், நான் அங்கு இல்லாது போய்விட்டேனே என்று கதறி இருக்கிறார். அப்படி இருக்க வேண்டிய அப்படிதான் தேச பக்தி என்பது இருக்க வேண்டுமே தவிர, இந்த கம்யூனிஸ்டுகளை போல நீங்க எல்லாத்தையும் வந்து சொல்லுங்க அப்படின்னா என்னங்க அநியாயமா இருக்குது.